கடைகள்ல கிடைக்கிற மாதிரி கோல்டன் ப்ரௌன்ல எங்ககிட்ட தோசை கிடைக்காது. அவங்க மெயின்டைன் பண்ற குவாலிட்டி எங்ககிட்ட வரவாகிட்ட பைசாவே இல்லைனாலும் சரி, ஒரு 10 இட்லி திக்கிற இடத்துல 20 இட்லி திக்கலாம். அதனாலதான் பந்தலராஜன் கேட்டரிங் சாஸ்திரிக சாப்பாடுன்னு நாங்க போட்டிருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க ரெண்டு பேரும். வயிறு போய் சொல்லாது, மனுஷன் போய் சொல்லுவான், உதடு போய் சொல்லுவான். சாம்பார்ல வருஷம் 365 நாள் எங்ககிட்ட வெங்காயம் கிடையாது. பூண்டும் வெங்காயமும் சேர்க்கறதுல ஒரு பொருளுக்கு அது சேர்க்கறதுல ருசி வராதுன்னு அவங்க கைக்கு டேஸ்டா இருக்கு. லென்ட் ஃபுட் இல்ல இல்ல, மின்னல் செஞ்சது மறுநாள் பரிமாறுவாங்க அந்த மாதிரியா? இல்ல. ஆஹா, ஹே கைஸ் வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். ஐயோயோ சுருன்னு அடிக்குது. ஓகே, ஃபேஸ் தெரியுதான் தெரியல, ஒரு சைடு தான் தெரியுது. ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக வந்து இப்போ எங்கே வந்துங்கன்னா பத்தலராஜன் கேட்ரிங் சர்வீஸுங்க. சின்ன ஷாப் தான், காசுக்கு ஆசைப்படாத கணவன் மனைவி வேற லெவலில் இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி மார்க்கமாக இருக்காங்க. அப்புறம் எந்த ஃபங்க்ஷன்னாலும், நல்லது கெட்டது எந்த ஃபங்க்ஷன்னாலும் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஆனால் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டீ சம குவாலிட்டியாக ரேட் ரொம்ப பட்ஜெட் லோவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் இது ஒரு மயில்கல்லாக ஏதோ ஒரு நேம் ஒன்று சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மனிதர்களை வந்துன்னா பத்தலராஜன் ஒரு ஷாப்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலைல மதியானம் நைட்டுன்ற வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சுத்தபத்தமாக கொடுக்குறாங்க. அதான் விஷயம், ரொம்ப சுத்தபத்தமாக கொடுக்குறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்தலராஜன் ஸ்ரீரங்கம் அப்படி என்ன தான் கொடுக்குறேன்னு பார்ப்போம். மக்கள் என்ன சொல்கிறாங்க கேட்போம். என் பேர் நிர்மலாங்க, 17 வருஷமாக வச்சுருக்கேன். அது என்னங்க நீ பந்தலராஜன்? பந்தலராஜன் ஐயப்பன் தான் அவருக்கு ரொம்ப விருப்பம், அதனால ஐயப்பன் பேரில் ஆரம்பிச்சு. உங்களோட கடையோட ஸ்பெஷலான ஃபுட்ஸை பற்றி சொல்லுங்க. ஸ்பெஷலான பெசரட்டு, அட்டு, தோசை ஐட்டம், பொடி இட்லி, நெய் ரோஸ்ட்டு, வீட்டில் பண்ணுற நெய் தான். மாவு கட்டுறதில்லை, தோசை மாவுக்கு. ஓகே, எல்லாம் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அப்படி தான் செய்யணும். வெங்காயம் போடுறது போடுறதில்ல போடுறது. நீங்கள் ரெண்டு பேரும் சிவபக்தியா இல்லை எப்படி? நாங்கள் வந்து மாதுவாங்க. மாதுவாங்க ஐயரு உங்க சமையல்ல வந்து அஜினமோட்டோ சேர்க்கறீங்களா? நாங்க சேர்த்ததே இல்ல. எங்க சமையல்ல வந்து அஜினமோட்டோ சேர்த்தது இல்ல, சோடா உப்பு சேர்த்தது இல்ல, கலர் எதுவும் சேர்த்தது. உங்களுடைய கடைக்கு வரணும்னா ஸ்ரீரங்கத்துல இருந்து எப்படி வர்றதுன்றத லேண்ட்மார்க் சொல்லுங்க. சாந்தி பர்னிச்சர், அது பக்கத்துலயே வந்தீங்கன்னா கிருஷ்ணா மாவு மில்லுக்கு ஏத்த மாதிரி. ஓகே, இது அகரகரமா? அகரகரம். இதுல என்னன்னா இங்கே எங்ககிட்ட வந்து கர்மகாரியம் பண்ண வர வந்து அதிகம், அதனால் அவங்களுக்கு வெங்காயம் மூண்டு சேர்த்தா அவங்க சாப்பிட முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக கிட்டத்தட்ட நாங்கள் சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிட்டுருக்கோம். மிச்சப்படி கல்யாண காரியம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து செஞ்சுட்டுருக்கேன். இது வந்து எங்களோட ஆத்மார்த்தத்துக்கு நாங்கள் இந்த இடத்த வச்சு செஞ்சுட்டுருக்கோம். நானும் எங்கள் மாமி ரெண்டு பேரும் தான் சமையல், வேறு யாரும் பண்ணுறதில்ல. யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி அனுப்புகிறோம். வெளியூர்லேருந்து வர எல்லாருக்குமே திருப்திகரமாக பண்ணியாடும். எங்ககிட்ட நீங்கள் எப்போ வந்து சாப்பிட்டாலும் சரி, உங்கள் காத்துல நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே டைப்பில் தான் இருக்கும். மாற்றம் கிடைக்காது. மிச்ச கடைகளில் கிடைக்கிற மாதிரி கோல்டன் ப்ரௌனில் எங்ககிட்ட தோசை கிடைக்காது. காரணம் என்னென்னா நான் மேல் மாவு சேர்க்கறது கிடையாது, அதனால் ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் இருக்கும், வித் ஒயிட்டோட கிடைக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இதெல்லாம் நிறைய நான் கொடுத்துட்டுருக்கேன். அந்த ஒரு காரணத்தை மேற்கொண்டு அஜினோமோட்டோ, சோடா உப்பு, கலர் பவுட்ரு இதெல்லாம் எதுவுமே நாங்கள் சேர்க்கறது கிடையாது. லைவ் தான், எல்லாமே லைவ். காலம்பரம் வந்து ஆஸ் யூஷுவல் டிஃபன் கிடைக்கும், இட்லி தோசை பூரி பொங்கல் வடை இதெல்லாம் கிடைக்கும். நைட்டு வந்து இட்லி தோசை வகைரா சப்பாத்தி புரோட்டா. சாம்பாரில் வருஷம் 365 நாளும் எங்ககிட்ட வெங்காயம் கிடையாது. அது போக குருமாவில் இருக்கும், மசாலில் இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து இஷ்டப்பட்டா அதை கொடுப்போம், இல்லைன்னா வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் தருவோம். அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, துவாதசி இந்த மாதிரி நாட்களில் சுத்தமாகவே இருக்காது. 90% வெங்காயம் பூண்டு இல்லாத சமையல் தான். அதனால தான் பந்தலராஜன் கேட்டரிங் சாஸ்திரிக சாப்பாடுன்னு நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் நம்பி வரலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். உங்கள் பேருங்க சார்? கேதார்நாத். ஓகே, சொல்லுங்கள் இந்த கடையை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள் சார். இந்த கடை வந்து ரொம்ப ஜெனியூனாக ரன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஹோம்மேடு ஃபுட்டு வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே வெரைட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் அண்ட் அதர் திங் வந்து அவங்க சர்வ் பண்ணுற விதம், அவங்க மெயின்டைன் பண்ணுற குவாலிட்டி, அப்புறம் போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப நல்ல இதாக தான் இருக்கும். வயத்துக்கு ஒன்றுமே பண்ணாது. ரெகுலராக நான் இங்கே வந்து மார்னிங் சாப்பிடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். கைண்ட்லியாக சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க ரெண்டு பேரும், ஜெனுவினாக நடத்துகிறாங்க வித் லோ ப்ரைஸ். அவங்களுக்கு என்ன மினிமம் ப்ராஃபிட் வேணுமோ அதுதான் வைக்கிறாங்க. ஆசையெல்லாம் கிடையாது, ரொம்ப ப்ராஃபிட் பண்ணிட்டு கடையை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் கூட சொல்லியிருக்கேன், நல்ல பக்கத்துலேயே நல்ல இடம் பார்த்து பெருசாக்கலாமே இன்னும் ஓடுமே அப்படின்ட்டு. பட் அதுக்கெல்லாம் அவங்க விருப்பப்படல ஆக்சுவலி. அண்ட் மோரோவர் தட்,
அங்கே வந்து அன்னதானம் நிறைய பண்ணுறாங்க, அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ஓகே, இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சமையல் எல்லாம் வீட்டில் தான், அதனால் வீட்டில் செஞ்சு தான் அனுப்பிச்சுடுவோம். வெங்காயம் பூண்டு இல்லாமல் என்ன சமையல் உண்டோ அதை செஞ்சு கொடுப்போம். வேறு அவங்களுக்கு சாஸ்திரப்படி அவங்க சம்பிரதாயப்படி குழந்தை வளர்க்கப்படி என்ன காய் உண்டோ அவள் சொல்லுவாள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேங்க. வெங்காயம் பூண்டு இருக்காது. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சுவோம். மின்னால் வந்து குழம்பு குழம்பு ரசம் கொடுத்து, இல்லை இல்லை மின்னால் செஞ்சது மறுநாள் பரிமாறுவாங்க அந்த மாதிரியா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை. டெய்லி என்ன உண்டோ அதுதான் அவன் இன்னைக்கு செய்யறதான். கடையோட டைமிங் சொல்லுங்கள். காலையில் 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் டிஃபன், நைட்டு 6 மணிலிருந்து 9:30 வரைக்கும். உங்களுக்கு பிடிச்சமானதுன்னா எது உங்கள் ரெண்டு பேருக்கும்? எங்களுக்கு பிடிச்சதுன்னு என்னன்னு சொன்னால் என்னன்னு தெரியாது சார். நாங்கள் எல்லாம் செய்யறதுனால எங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பிட ஈடுபாடு இருக்காது. ஓகே, இது தினமும் பார்க்கறதுனால அந்த ஈடுபாடு இல்லை. ஓகே ஓகே, சரிங்கம்மா, நன்றி. கோக்னேட் அல்வா இந்த திருச்சாப்பள்ளி மாவட்டத்தில் யாருமே பண்ணுறதில்லை, நான் பண்ணிட்டுருக்கேன். வாரத்தில் 2 நாள் கிடைக்கும், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கம்பல்சரி கிடைக்கும். அது போக நித்தியப்படி ஏதாவது ஒரு ஸ்வீட் போடுவோம். அன்னன்னைக்கு மோஸ்ட்லி எங்ககிட்ட ஸ்டாக் வச்சு பண்ணுறது கிடையாது. ஏதோ குறைகள் இருந்தாலும் அதை எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் அதை திருத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். மேற்கொண்டு நீங்கள் வந்து பாருங்கள், ஆகாரம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் வந்து இதை 8 தலைமுறையாக பண்ணிட்டுருக்கேன், உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் காத்துருக்கோம். வெங்காயம் பூண்டு இல்லாம எங்களுக்கு வேணும்னா மார்ஜின் ரொம்ப கம்மியா தான் விக்கிறீங்க. போதும், நம்ம எங்களுக்கு தகுந்த மாதிரி இதாயிட்டு இருக்கு. எங்களுக்கு மடத்தோட ஆர்டர் தான் நிறைய, காரியம் பண்ற இடம். ஓகே, ரெகுலரா வரும். ஆமா, ரெகுலர். இங்க மேக்ஸிமம் வந்து நீங்க போக்குவரத்து எவ்வளவு கம்மி, அகரகாரம் வெங்காயம் பூண்டு இல்லாம சமைக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா அது இல்லாம சமைக்கிறது எந்த ஹோட்டல் எந்த இடத்துலயும் நடக்காது. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து அது இல்லாம யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனா இதுல அது ஆப்போசிட்டா, இதுல வந்து அது இல்லாம சமைக்கிறது பெரிய கிரேட். இதுல இதில் வந்து அவங்க வந்து சபரிமலைக்கு மாலை போடுறது வைக்கிறது ரொம்ப அதில் ஃபுல்லாக இதாக இருப்பாங்க, மூவெல்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து ருத்ரதேவர், சிவன், பிள்ளையார் அவங்க மேலே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. அதனால தான் அந்த ஹோட்டலையும் ரன் ஆகிட்டு நல்லா. வயிறு போய் சொல்லாது, மனுஷன் போய் சொல்லுவான், உதடு போய் சொல்லுவான், வயிறு போய் சொல்லாது, அதுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அந்த ஒரு டாபிக்ல வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு லாபம் கம்மி தான், இருந்தாலும் எங்கள் ஜீவனத்துக்கு என்ன உண்டோ அது எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பகவான் எங்களுக்கு கொடுக்குறோம். எங்ககிட்ட வரவாகிட்ட பைசாவே இல்லைனாலும் சரி, நீங்கள் ஆகாரம் எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்களை ஒரு அன்னதானம் கூடன்னு கூட சொல்லலாம். நித்தியப்படி எப்படி ஒரு 10-12 பேர்த்துக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சது ஒரு 10-12 பேர்த்துக்கு ஆகாரம் கொடுக்குறோம். இதுலேருந்து எங்களை மாற்றவும் முடியாது. எனக்கு அடுத்து யாரும் இந்த உத்தியோகம் பார்க்குற மாதிரி இல்லையேங்கிற ஒரு வருத்தம் தானே ஒழியே, மிச்சப்படி எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பகவான் எங்களுக்கு கொடுக்குறான். இது வந்து எங்கள் கடையோட ஸ்பெஷல். என் பேர் சந்திர ஜோசியில் இருக்கேன். இந்த கடை வந்து ரொம்ப ஆச்சாரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், அதாவது நீட்னஸ் இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹைஜீனிக் சொல்லுவாங்கன்னா, அந்த ஹைஜீனிக் மெயின்டைன், சின்ன கடையாக இருந்தாலும் ஒரு கையேந்தி பவனாக இருந்தாலும் அந்த ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இது. இந்த கடையில் சாப்பிட்றதுனால எங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அது வந்து பாராட்டத்தக்கது. ரொம்ப வருஷமாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக செய்கிறதுனால இவங்களுக்குன்னு ஒரு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதில் நான் ஒருத்தேன். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளிலே இதுவும் ஒரு சிறந்த கடை. பண்டலராஜன் சொல்லிட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு, நல்ல குவாலிட்டி, சுத்தமானது, சின்ன குழந்தைங்கிறது பெரிய வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். இந்த ஸ்வீட்டு கோகனட் அல்வாங்கிறது அது யாருமே அது மாதிரி செய்ய முடியாது, அவர் மாதிரி செய்ய முடியாது. ஸ்வீட்டாக இருக்கட்டும், பலகாரங்களாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும், வயிற்றுக்கு எந்த ஒரு கெடுதலும் தரதில்லை. ரொம்ப வருஷமாக அவர்கிட்ட நாங்கள் கஸ்டமர். அவர் கஸ்டமர் அன்பானவர், நல்லவர். டிஃபன் இட்லி நல்லா இருக்கும், இட்லி நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். ஒரு 10 இட்லி திக்கிற இடத்துல 20 இட்லி திங்கலாம். எங்களை மாதிரி ஆளுங்க நல்லா சாப்பிட்லாம் இங்கே. இப்போ மற்ற ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயெல்லாம் சேர்ப்பாங்க, இவங்களுக்கு அதை சேர்க்கறதில்ல. அது சேர்க்காம இப்போ ருசி எப்படின்னா இருக்குது? ருசி டேஸ்ட்டாக இருக்குங்க. அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியாது, ஆனால் வந்து போடுறதில்ல அவங்கள. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு, நீங்கள் சாப்பிட்டா நாளை தொடர்ந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு இழுக்கும் சக்தி. ரெகுலராக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியும். பூண்டும் வெங்காயமும் சேர்க்கறதில்ல. ஆமாம், ஒரு பொருளுக்கு அது சேர்க்கறதுல ருசி வராதுன்னு.
நிறைய கட்ட சாப்பிடுவீங்க சுத்தம் சுத்தம் டேஸ்ட் எடுத்தது இந்த கருவேப்பிலை பொடியை வச்சு கிட்டத்தட்ட நீங்க 21 வெரைட்டிஸே பண்ணலாம் ரைஸ் ஐட்டத்திலேயே 11 வெரைட்டிஸ் பண்ணலாம் அது போக எங்க கடையோட ஸ்பெஷல் இது இங்க யாரும் இந்த கருவேப்பிலை பொடி யாரும் பண்றதில்ல அதே மாதிரி இதுல பூண்டு பொடி வரும் சாதாரண நார்மல் பொடி இட்லி மிளகா பொடி வரும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்ப எங்க தோசையை பாருங்க ஓரளவுக்கு செவந்து வருமே ஒழியே நல்லா செவந்து வராது காரணம் என்னன்னா இப்ப நீங்க பார்த்தல இல்லையா அந்த இட்லிக்கு என்ன மாவு விட்டோமோ அதே மாவு தான் இந்த தோசைக்கும் நாங்க விடுறோம் இதுக்கு மேற்கொண்டு வேற எந்த மாவும் நாங்கள் சேர்க்கறது இல்லை வயிறு மந்தம் தட்டாது அதே மாதிரி அடுத்த நேரம் பசிக்கும் இன்னொன்று இந்த தோசை நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி ஒரு தோசைக்கு இன்னொரு தோசை சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ நார்மலாக கடையில் போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னு அந்த ஒரு தோசைன்னு அந்த ஒரு தோசையோட முடிச்சுட்டு எந்திரிச்சிடுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு கான்செப்டுக்காக நாங்கள் வந்து மேற்கொண்டு மாவே இதில் சேர்க்கறது இல்லை என்ன அரைச்சி எடுத்துன்னு வரமோ அதை அப்படியே பரிமாறத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நமஸ்காரம் இந்த கடையை பற்றி சொல்லுங்கள் அருமையான கடை எந்த நேரம் வந்தாலும் அதாவது 9:30 மணிக்குள்ளே வந்து எது வேணும்னு கேட்டாலும் அருமையாக கொடுக்குறவா ரெண்டாவது வந்து எல்லாமே வெஜிடேரியன் தான் வெங்காயம் எல்லாம் இருக்காது ஏதாவது வீட்டில் ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக வந்து போட்டுனா உடனே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நல்ல சுவை மனம் அருமையாக இருக்கும் வாழ்க வளமுடன் லஞ்சு மதியம் லஞ்சு ரொம்ப காலமா இவர் இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலே வந்து வத்த குழம்பு டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு திருமண இது வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் பண்ணி கொடுத்தா அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வேற இருக்காங்க அவ்வளவு அமக்கலமா பண்ணுவாரு நம்ம வீட்டு இதோட இன்னும் சூப்பரா நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அமக்கலமா இருக்கும் அவருடைய இது என் பேர் பெரியசாமி வெஜிடபிளோட நல்லா இருக்கும் நீட்டா இருக்கும் வெஜிடபிள் மாதிரியே வீட்டு உணவு மாதிரி தான் நல்லா இருக்கும் வீட்டு உணவு தான் நம்ம வந்து விரும்பி சாப்பிடுவோம் தோசை மிளகு சீரகம் கடுகு எல்லாம் 10 ரூபா சேல்ஸ் ரீட்டைல் சேல்ஸ் 10 ரூபா கடையில் வைக்கிற மாதிரி அட்டையில அடிச்சு கடைகளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க குவாலிட்டி நல்லா தரமானதான் வெளியே வாங்கி அதை கிளீன் பண்ணி வெளியூருக்கு ஓகே உங்கள் நம்பரை சொல்லுங்கள் 9385631939 காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாசுதேவன்றவர் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக வந்து பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து பண்ணுற இந்த உணவகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈடு இணையில்தான் சொல்லுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தப்பத்தமாக ஒரு எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் செய்கிற மாதிரி ஒரு 1000 பேர்னால சமைச்சு கொடுப்பாங்கன்ற மாதிரி அவங்க கான்செப்ட் இருக்காங்க ஆனால் அவ்வளோ நல்லா செய்கிறாங்க நல்லா மிக சிறந்த ஆன்மீகவாதி ஒய்ஃபும் அவங்களும் பார்க்கும் ஒரு மங்களகரமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் வந்து அந்த பட்டல் அவங்கெல்லாம் செல் பண்ணுறாங்க அவருக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லலாம் வீட்டுக்கு அனுப்புறாரு ஓகே கைஸ் வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் எடுப்பார் உங்கள் கார்த்திக் ஓகே பாய்